இன்னைக்கு வந்து நம்ம ஃபிதா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கடை தெருக்குள்ள இருக்கும், செல்லானியோட பிரான்ச். இது ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர், எக்ஸ்க்ளூசிவாக சில்வர் வேர் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் போட்டிருக்கிற ஜுவல்லரிலாம் கூட அவங்களுக்கு தான். ஸோ இதெல்லாமே வந்து சில்வரில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அண்ட் டிசைன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. சேலையூரில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட விசிட் பண்ணலாம். சார், நம்ம ஒரு கடை திறப்பு விழாவில் இருக்கும் சார், அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது பேசுவோம் ப்ளீஸ். இல்லை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நான் ஊரில் இல்லை அன்றைக்கி, நான் நேற்று தான் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தேன். ஸோ இன்னைக்கு காலையில் இனாக்ரேஷன் சொன்னாங்க, சரி இதுக்காக வந்துட்டேன். ரொம்ப வருத்தமாக இருந்தது சார். நான் ஊரில் இல்லை சார், நான் பாண்டிச்சேரியில் நேற்று நைட் தான் சார் வந்தேன். அவங்க நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க, புரிஞ்சுக்கோங்க. அதை பத்தி பேசாம நீங்க மத்த கேள்விகள் கான்ட்ரவர்ஷியலா கேட்டு ஒரு விஷயத்த நீங்க உருவாக்கணும்னு ட்ரை பண்றீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுன்றது ரொம்ப நல்ல விஷயம். அது ஹெல்ப் பண்ணுறது நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். நீங்கள் பண்ணலையான்னு கேள்வி கேட்குறத விட்டுட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து பப்ளிக்காக சொல்லணுன்னு ஒரு அவசியமே கிடையாது. நானும் பண்ணியிருக்கேன், அது நான் சொல்லணும்னு எனக்கு இது இல்லை. நம்ம ஹெல்ப் பண்ணுறது நம்மளுக்கு தெரிஞ்சால் போதும், மற்றவங்களுக்கு அது தெரியப்படுறது அதுவும் நல்ல விஷயம் தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் அதை பார்த்து வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது, நம்ம ஒரு கடை திறப்பு விழாக்கு வந்திருக்கோம், அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற கேள்வி கேட்குறது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ளீஸ், நான் இப்போ தமிழில் தான் பேசினேன் நினைக்கிறேன் சார். அது சரின்னு இருந்தால் அது வைக்கிறது தப்பே இல்லை சார். எல்லாருக்கும் அது பொது கருத்தா எல்லாருக்குமே வந்து இப்போ வந்து எல்லாருமே அது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது நல்லதா இருந்தா பண்ணிட்டு போலாம். தப்பே கருத்தா இருக்கு மேடம், உங்களோட கருத்து. எல்லாரோட கருத்து தான் என்னோட கருத்து. ஓகே, தேங்க்யூ. இப்போ கடையை பத்தி ஏதாவது கேட்கலாமே நீங்க, அவங்க அதாவது என்ன சார், இந்த ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து என்ன ஹைக் வரைக்கும் இங்க நகைகள் விற்கப்படுது? 100 ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கு. 100 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகும். மேம், நீங்கள் டிசைன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்? நான் சொல்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லி அட்வைஸ் எல்லாருக்குமே, சில்வர் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் திங். நீங்கள் கோல்டு டைமண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவில் லாபம் பார்க்கலாம் அப்படின்றது என்னோட பர்சனல். ரொம்ப நல்லா இருக்குது, நான் தான் சொன்னேன், இப்போ போட்டிருக்கிறது கூட இவங்களோட ஜுவல்லரி தான். இல்லை, இப்போ ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம அடமானம் வைக்கிற மைண்ட் செட்ல வாங்கினா அது அவசரத்துக்கு. இப்போ எங்கள் அம்மாவே வந்து நிறைய வந்து தங்கம் வாங்கலாம் ஏதாவது ஒரு உதவும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வாங்குவாங்க. ஸோ அது பாதி விலையாவது வருது இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் ஜுவல்லரி, நம்ம ஒரு நார்மல் சில்வரோ கோல்டோ இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு ஜுவல்லரி வாங்கும்போது அதுக்கு சுத்தமாக வேல்யூ இல்லை. அப்போ கொஞ்சம் வேல்யூ இருக்கிற ஒரு நல்ல ஒரு பொருளாக வாங்கினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நினைவு பரிசு மாதிரி எல்லாருக்கும் தரோம். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு நிச்சயமாக ரிட்டர்ன் கிஃப்ட் உண்டு. இப்போதான் சுழல் 2 முடிச்சிருக்கோம், முடிச்சுட்டு நேற்று தான் வந்தேன், பாண்டிச்சேரியில் ஷூட் நடந்திருக்கு. ஸோ சினிமான்றது வந்து மங்கிட்டு வருதுன்னு நினைக்கிறீங்களா? ஐயோ, அப்படிலாம் சினிமா எப்பவுமே மங்கிட்டு வருதுன்ற ஒரு கணக்கே கிடையாது.
சினிமாக்கு இருக்கிற மவுசு எப்பவுமே இருக்கும். நான் ஒரே ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணியிருக்கேன், பட் தப்பு இல்ல. ரிக்வெஸ்ட் தி மீடியா டு ப்ளீஸ் ஆஸ்க் மேம். மேம் ஒரு நிமிஷம் மேம், ஒரு நிமிஷம் மேம், ஒரு நிமிஷம் மேம், ஒரு நிமிஷம். எதுக்கு நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா? இல்ல. எதுக்கு இவ்வளவு டென்ஷனா இருங்க? சுகரு இவருக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிட டீ காஃபி அரேஞ்ச் பண்ணுங்க. வந்ததுல இருந்து விரும்பி என்னதானே வெயில் உட்கார வச்சிருக்காங்க, எனக்கு புரியல. கொஞ்சம் ஏதாவது ஸ்வீட்டாவது கொடுங்க, சுகர் போட்டா சரியாயிடுவேன். இல்ல சார், இந்த வருஷம் நான் வந்து உங்க பேர் என்ன சார்? அண்ணன் பேரு என் அண்ணன் மாதிரியே இருக்காப்ல, அதுதான் பிரச்சனை. என் அண்ணனும் இப்படிதான் விறுவிறுன்னு இருப்பாரு. ஸோ இந்த வருஷம் வந்து எல்லாருக்குமே வந்து நீங்க இவ்வளோ கேள்விகள் கேட்டீங்க, ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம என்ன விஷயம் பண்ணாலும் இந்த மாதிரி டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும். ஸோ அண்ட் இந்த கடை வந்து இவங்க நியூ இயர்ல ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் நிறைய கடை.